கொரோனா வைரஸின் உருமாறும் தன்மையையும் அதன் மாறுபாடுகளையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அசாம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் கடுமையான சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாது பரிசோதனை சிகிச்சை மற்றும் தடுப்பூசிகளுக்கான உள்கட்டமைப்பு ஆகியவற்றுக்காக அயராது உழைத்த வடகிழக்கு மாநில மக்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மாநில அரசுகளை பாராட்டினார். ஒரு சில மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் தொற்றை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்கான நெறிமுறைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். கொரோனா வைரஸின் உருமாறும் தன்மையையும் அதன் மாறுபாடுகளையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். बढ़ोतरी दर्ज की जा रही है, इन संकेतों को हमें पकड़ना होगा, हमें और सतर्क रहने की जरूरत है और लोगों को भी लगातार सतर्क करते रहना पड़ेगा। संक्रमण को फैलने से रोकने के लिए हमें माइक्रो लेवल पर और सख्त कदम उठाने होंगे। சுற்றுலா மற்றும் வர்த்தக துறையில் பெருந்தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாமல் மலை பிரதேசங்களில் கூட கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும் எச்சரித்தார். மூன்றாவது அலையை எவ்வாறு தடுப்பது என்பதுதான் நமது மனதில் எழும் முக்கிய கேள்வி என்றும் அனைவருக்கும் இலவச தடுப்பு மருந்து பிரச்சாரம் வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் அனுமதி அளிக்கப்பட்ட 23,000 கோடி ரூபாய் நிதி தொகுப்பு மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் உதவிகரமாக இருக்கும் என்றும் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரத்தை கொண்டு மருத்துவ ஆக்ஸிஜன் ஆலைகளை உருவாக்கும் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டார். ஹர் வேரியன்ட் பர் பீ நஜர் ரக்னி ஹோகி கியோகி யே பில்குல் பஹ்ருபியா ஹை பார் பார் அப்னே रंग रूप बदल देता है और उसके कारण हमारे लिए भी चुनौतियां खड़ी करता है और इसलिए हमें हर वेरिएंट पर बहुत बारीकी से नजर रखनी पड़ेगी। म्यूटेशन के बाद ये कितना परेशान करने वाला होगा इस बारे में एक्सपर्ट्स लगातार स्टडी कर रहे हैं, पूरी टीम हर बदलाव पर नजर कर रही है। ऐसे में प्रिवेंशन और ट्रीटमेंट ये बहुत जरूरी है। ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் கொரோனா தொற்றின் பரவலை நம்மால் நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது நம்பிக்கை தெரிவித்தாா்.